தெளிதல் என்பது கற்றல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என்பதை நன்கு உணர்வோம். இறையருளால் உயிர் வள்ளுவம் மற்றும் உயிர் நோக்கு மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்கி அனைத்து வகுப்புகளின் இறுதியில் அமையும் கேள்வி பதில் பகுதியை ஐயாவிடம் ஒரு கேள்வி என்ற தலைப்பில் வெளியிடுகிறோம். வகுப்புகளில் மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஐயாவின் பதில்களுடன் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கே தொகுத்துள்ளோம். நன்றி. அர்ஜுன் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பாக்குறதுலயும் பேசுறதுலயும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆக்சுவலா ஐயா, இது இப்ப நான் வந்து இப்ப அமெரிக்கால இருக்கேன். ஆனா தமிழ்நாட்டுல வந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, நிறைய விஷயங்கள் தெரியாது, அதுக்கு உண்டான வார்த்தைகளும் தெரியாது. அதனால விஷயம் முக்கியமா, விஷயத்தை சொல்லித்தரது முக்கியமா, இல்ல வார்த்தைகளை கொடுத்துட்டு அவங்களையே விஷயத்தை கொத்துக்க வச்சுக்கிறது முக்கியமா? வார்த்தைகளை கொடுத்து விட்டு விஷயம்தான் முக்கியம். வார்த்தைகளை கொடுத்து விட்டு அவர்களையே புரிய விடுவதிலே ஒன்றும் தப்பில்லை. தவறாக புரிந்து கொண்டால், வார்த்தை பயிற்சி இல்லாவிட்டால், நம்முடைய தமிழிலே ஒரு சொல் பல அர்த்தத்தோடு இருக்கும். இப்போ ஒரு சொல்லை போட்டு அதற்கான சரியான அர்த்தம் புரியாத வெட்டுக்கிற பட்சத்திலே பொருள் மாறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனாலேதான் நம்முடைய தமிழ் வைத்திய முறையிலேயும் அந்த நூல்கள் எல்லாம் கவிதை வடிவிலே தான் எழுதினார்கள். ஒன்றும் நேரடியாக அந்த பொருளை குறிக்கிற சொற்களை அவர்கள் போட்டு எழுதவில்லை. ஏனென்றால் ஆர்வம் உள்ள இயல்பாற்றல் உள்ளவன் அதை கண்டுபிடித்து மேலே வர வேண்டும் என்பதற்காக போட்டதாக சொல்வார்கள். சொற்களை வைத்துக் கொண்டு பொருளுக்கு போவதுதான் முறைமை. சொல் பல பொருளை கொண்டிருக்கிற பொழுது பிழையான பொருளுக்கு போய்விடலாம் என்கின்ற காரணத்தினால்தான் உரையாசிரியர்கள் அதற்கு இந்த இடத்திலே இன்ன பொருள் தான் என்று சொல்லி நம்மை மேலே கொண்டு போகிறார். ஐயா, ஒரே இன்னொரு ஒரு கேள்வி ஐயா. உபநிஷத்துல வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி, ஆத்மம் ஈக்குவல்ஸ் பிரம்மம், ஆத்மம் பிரம்மம்க்கு இணையானதுன்னு. இத நான் வந்து இங்க ஏன் அதை சொன்னேன்னா, இத இந்த பயன்பாட்டை ஒருத்தர் 1917 யூஸ் பண்ணி குவாண்டம் தியரின்னு ஒரு இது கண்டுபிடிச்சு அதுக்கு நோபல் பரிசு வாங்கினாராம். அவரோட நாய்க்கு வந்து ஆத்மம்னு பேர் வச்சுட்டு, அவர் வீட்டுல இருக்க இன்னொரு பொருளுக்கு பிரம்மம்னு பேர் வச்சு, இப்படியெல்லாம் ஞாபகப்படுத்தி நம்ம இந்தியால இருந்து திருடிட்டு போன சொத்தெல்லாம் இப்படி. நம்ம இந்தியால வந்து நம்ம அறிவாற்றல் உள்ளவங்கதான் சொன்னா நம்மள வேடிக்கையா பேசுவாங்க. ஆனா ஒரு போலீஸ் ஆளு இதை எடுத்துட்டு போய் வீட்டுல உட்காந்து இப்படியெல்லாம் படிச்சு அவர் கடைசிய நோபல். எனக்கு என்னன்னா, ஆத்மம் பிரம்மம் அதை வச்சு எப்படி உயர்வான ஒரு சிந்தனையை கண்டுபிடிச்சு அதுல நோபல் பரிசு வாங்கினாரு? நோபல் பரிசு வாங்கினது எப்படி என்பது சொல்ல எனக்கு தகுதி இல்லை. ஆனால் இந்த ஆத்மம் பிரம்மம் என்பதை வைத்துக்கொண்டு நம்முடைய மூதாதையர்கள் பல ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள். தத்துவங்கள் பிரிந்திருக்கின்றன. இந்த ரெண்டு வார்த்தைகளிலேயே அவர்கள் தத்துவங்களை பிரித்திருக்கிறார்கள். அதாவது ஆத்மமும், நீங்கள் சொன்னதன்படி ஆத்மமும் பிரம்மமும் சமம் என்றால் வேதாந்திகள் அதற்கு ஒரு விதமான பொருள் கொள்வார்கள், சித்தாந்திகள் இன்னொரு விதமான பொருள் கொள்வார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? குடாகாசம் ஆகாசம், குடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வெளி, வெளியிலே இருக்கிற வெளி, குடத்தை உடைத்து விட்டால் ரெண்டும் ஒன்றாகி விடுகிறது என்பது போன்ற பொருள் சொல்வார்கள். சித்தாந்திகள் என்ன சொல்வார்கள் என்றால், இணைகிறது, அதனோடு இது ஒன்றாகிறது, ஆனால் ஒன்றாகிற நிலையிலும் இதற்கு உள்ளே ஒரு வேற்றுமை உண்டு என்பார்கள். தத்துவங்கள் இப்படி பலவாக பிரிந்து ஒரு உண்மையை காண முயன்றிருக்கின்றன. நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒன்று, எந்த ஒரு தத்துவமும் 100% சரி என்று எவராலும் சொல்ல முடியாது. அதுபோல எந்த தத்துவமும் முழுக்கப்படை என்றும் ஒருவரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு உண்மையை தேடி அதனுடைய ஒரு குறி பகுதி என்றாலும் அங்கே பதிவாகி இருக்கும். இதை வைத்துக் கொண்டு உலகியலாக தேடி அவர்கள் விஞ்ஞானதி இல்லை நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் என்றால் அது மகிழ்ச்சி. அது நாம் செய்திருக்க வேண்டிய வேலை. ஆனால் நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த புறத்தேடலாலே பெரிய பயனில்லை. என்னதான் தேடினாலும் அழிகிற உடம்பு, அந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு உதவினக்கட்டு கண்டுபிடிப்பதை விட அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அழியாத உயிர் பற்றிய தேடல்கள் பற்றித்தான் எங்களுடைய பெரியவர்கள் கவலைப்பட்டார்கள். அதனாலே தான் அந்த தேடல்கள் தான் முக்கியமாக வந்தது. நீங்கள் சொன்னது போல இந்த நோபல் பரிசு பெற்றவர் ஒருவர் பெற்றிருந்தார் என்றால் அது மகிழ்ச்சி. அது பற்றி எப்படி இந்த தத்துவத்தை வச்சு பெற்றுக்கொண்டார் என்பது சொல்லுகிற தகுதி எனக்கு இல்லை.
இல்ல அது சரி ஐயா. அவங்க எனக்கு என்னன்னா அதுல என்ன அதுல என்ன ஆழத்தை பார்த்தாங்க அப்படின்னு எனக்கே ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வியே எனக்கு அதான். இதுல என்ன என்ன அவர் என்ன சொன்னார் எப்படி கண்டுபிடித்தார் என்பது தெரிந்தால்தான் அவர் எந்த வழியிலே போனார் என்பது பற்றி சொல்ல முடியும். எனக்கு அது தெரியாத பட்சத்திலே நான் அதை சொல்லுவது ஒரு பொய்மை செய்வதாக இருக்கு. சரி ஐயா. குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். உயர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி. வணக்கம்.